நீ உதிர்க்கும் கோபம் கொண்ட சொற்களும் என்னில் பெரும் ஆனந்தத்தை விளைவிக்கின்றது. நான் உன்னிடம் அன்பாக உரையாடினாலும் ராவணன் என்பவனை நீ வெறுக்கின்றாய், கொடும் சொற்களையே உதிர்க்கின்றாய். நீ ஆற்றும் குற்றத்திற்கு தண்டனையாக உனக்கு மரணத்தை வழங்க வேண்டும். ஆனால் உன்மீது நான் கொண்டிருக்கும் மையல் என் உள்ளத்தின் குரோதத்தை அமைதியாக்குகின்றது. நல்லது, நான் உனது அன்பினை பெறுவதற்கு இரு திங்கள் அவகாசம் நல்குகிறேன். இரு திங்கள் நிறைவடையும் முன் உன்னுடைய ராமன் வருகை தராவிடில் ராவணன் அர்த்தாங்கினியாவதற்கு நீ ஆயத்தம் கொள். இல்லையெனில் நான் தண்டனை வழங்குவதை அந்த இறைவனாலும் தடுக்க இயலாது. உன்னுடைய மரணத்தின் தருணம் துவங்கிவிட்டது. உன் வாழ்வில் இரு திங்களே மீதம் உள்ளன. அதை உனது எச்சரிக்கை மூலம் உறுதி செய்தாய். இரு திங்கள் முடிவதற்கே நானும் காத்திருப்பேன். பிரபு ஸ்ரீராமர் தனது மனைவியின் குணாதிசயங்கள் பற்றி என்னிடம் உரைத்திருந்தார். அக்குணங்களை கொண்ட நங்கையை இன்று நான் நேரடியாக கண்டு சௌபாகியம் பெற்றேன். தர்ம நெறி தவறாதவர், தன் மணாளன் மீது கொண்ட அன்பு குன்றாதவர், என் மாதாவான சீதாதேவிக்கு அனுமனது கோடானு கோடி வணக்கங்கள். இனி மாதாவிடத்தில் என்னை பற்றி உரைப்பேன். பிரபு உரைத்ததை தகவலாக தருவேன். சீதா, நான் எண்ணியதே இன்று ஈடேறியது. லங்கினி பற்றி விவரம் தெரியவில்லை. அதோடு லங்கை தீவில் ரகசிய ஒற்றன் நுழைந்திருப்பதாக தகவல் வந்துள்ளது. ஒற்றன் பற்றிய தகவல் எவருக்கும் தெரியவில்லை. விபீஷணரே, இவை அனர்த்தத்தின் அறிகுறி அல்லவா? என் விளக்கத்தை அனைவரும் ஏற்க மறுக்கின்றனரே. மாதா, தாம் என்னை அழைத்தீர்களா? மகனே, உன்னுடைய வாழ்வில் உனக்கு எத்தீங்கும் நேரக்கூடாதெனவே எண்ணுகிறேன். என் வார்த்தைக்கு செவி சாய்த்து லங்கையை விட்டுச் செல். குமாரா, தாயுடைய வார்த்தைக்கு தலை வணங்க. அவர் உரைப்பது சரியே. இன்று லங்கை தீவே அதர்மத்தின் பிடியில் சிக்கி தவிக்கின்றது. அதர்மத்தின் பிடியில் இருந்து விலகுவதே நன்றாகும். மாதா, தம்முடைய வார்த்தையை என்னால் நிராகரிக்க இயலாது. தயை கூர்ந்து இரு தினங்கள் அவகாசம் நல்குங்கள். மா மன்னரிடத்தில் இது பற்றி உரையாடி விரைந்து நான் என் பாட்டனாரிடம் செல்வேன். நீ ஒருவனே என் மன எண்ணத்தை புரிந்து கொண்டவன். இந்த நங்கை எப்போது இங்கிருந்து செல்வார்கள்? மாதாவை சந்திக்க தாமதம் ஏற்படுகிறதே. உனது எண்ணங்கள் விரைந்து நிறைவேறும். நான் ஒருவேளை இந்த அசுர மங்கை முன் சென்றால் என் முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும். விரைந்து உன்னுடைய வேதனைகள் எல்லாம் விலகும். யாருடைய வருகைக்காக இந்த அசோகவனம் தன்னில் காத்திருக்கின்றாயோ, உன் மணாளரான அன்னவர் உன்னை மீட்க அவசியம் இவ்விடம் வருவார் மகளே. ஆனால் இந்த அசுர நங்கை மாதாவிடத்தில் அன்பொழுக உரையாடுகிறார்களே. நம்பிக்கையே என்றும் இழக்காதே.
இவர்களுடைய உரையாடுதல் மாதாவிடத்தில் அன்பு கொண்டதையே உணர்த்துகிறது. உன் வாழ்வின் துன்பங்கள் முடிவடையும். இது ராவணனுடைய சூழ்ச்சியாகவும் இருக்கலாம். புறப்படுகிறேன் மகளே. அனைவரும் இவ்விடம் விட்டு செல்லுங்கள். இது தம்முடைய இரவு உணவிற்கான நேரம். நல்லதொரு தருணம் கிடைத்தது. இப்பொழுதே நான் மாதாவிடம் செல்ல வேண்டும். ஆனால் இந்த வானர ரூபத்தில் என்னை மாதா அடையாளம் காண்பார்களா? என்னை ராவணனுடைய மாயாவி என்று கருதிவிட்டால்? இல்லை, அவர்களுக்கு நம்பிக்கை உருவாகும் வகையில் நான் ஏதேனும் ஒரு காரியம் மாற்ற வேண்டும். நான் ஸ்ரீராமரின் தூதுவன் என உணர்த்துவேன். அச்செயலை எவ்வாறு புரிவது? ஒரு மார்க்கம் உள்ளது. என் பிரபுவான ஸ்ரீராமரின் நாமத்தை ஜபிக்கலாம். பிரபுவின் நாமமே சீதா பிராட்டியாரின் சந்திப்பிற்கு உதவப் போகிறது. நாமத்தை உச்சரிப்பதில் எவ்வித சங்கோஜமும் இல்லை. என் ஹிருதயத்திற்கு ஒன்று புலப்படுகிறது. இது ராவணன் சூழ்ச்சியாகவும் இருக்கலாம். நீ எவராயினும் விரைவாக என் எதிர் வருவாயாக. இவ்வாறு நேர்ந்ததே, என் மனதின் ஐயம் உண்மையானதே. மாதா என்னை ஒரு மாயாவியாகவே கருதுகிறார்களே. என் மீது நம்பிக்கையை உருவாக்க எனது பிரபுவான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அவரின் தேவி மட்டுமே அறிந்த நிகழ்வுகளை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். உரைத்திடும் அடியேனோ ராமசேவகனே.
கன்னிகை சீதையை கன்னிகாதானமாய் அளித்தார் மீதிலையின் ஜனக மகாராஜ. நதியாய் பாய்ந்தோடும் கங்கா தேவியை சீதா தேவியும் தரிசனம் கண்டார். அகிலத்து பாவங்கள் அனைத்தையும் போக்கிடும் கங்கா தேவியும் பூஜையை ஏற்றாய். செருக்குடஞ்செயந்தனும் பெருந்தவரிழைத்தான் துரும்பையும் பாணமாய் ராமரும் மாற்றினார். தன் வினை பயனை அடைந்தான் ஜெயந்தன் ரகுகுல நந்தரின் பாதமும் பணிந்தான். வந்திருப்பவர் யார்? ரகுநந்தர் பற்றியும் என்னை பற்றியும் அறிந்திருப்பவர் யார்? எம் இருவரின் வாழ்வினில் நிகழ்ந்த அற்புத நிகழ்வுகளாகும் இவை. இவர் எனது ரகுநந்தரின் தூதுவரே. நிச்சயம் இவர் மாயாவி அசுரன் அல்ல. எனது பணிவான வணக்கத்தை ஏற்றருளுங்கள். வானரரே, தாம் யார்? ரகுநந்தரின் போற்றுதலுக்கு செவையுற்று வெகு தினங்கள் ஆகின்றன. எமை சார்ந்த நிகழ்வுகளை எவ்வாறு தாம் அறிந்தீர்கள்? ரகுநந்தரின் நாமத்தை ஜபித்ததும் தாம் தானா? ஆம் மாதா, பிரபு ஸ்ரீ ராமரின் நாமத்தை ஜபித்தவன் நானே. நான் பிரபு ஸ்ரீ ராமருடைய சேவகன். அவருடைய தூதுவனாக இங்கு வந்துள்ளேன். பிரபு, இன்று தம்முடைய ரூபமாய் விளங்கும் ஹனுமான் தேவி சீதையை தரிசனம் பெற்று மனம் மகிழ்கின்றார். ஆம் பவானி, அந்த பொன்னான தருணம் இன்று கனிந்தது மாதா சீதா தேவியின் தரிசனத்தால். அஞ்சனை நந்தனாய் அகிலத்தில் ஜனித்த ஹனுமான் வாழ்வில் தன்னியனானான். ஹனுமனின் வாழ்வின் இத்தருணம் அழியாத நிகழ்வாக காலம் உள்ளவரை போற்றப்படும். என் பிரபுவான ஸ்ரீராமர் அவரோடு மாதா சீதையும் இணைந்த தரிசனத்தை ஆஞ்சநேயன் வாழ்வில் விரைவில் பெறுவான். சுவாமி, தம்முடைய ஹிருதயத்தில் பிரபு ஸ்ரீராமர் மற்றும் மாதா சீதையிடத்தில் அதீத அன்பும் பக்தியும் குடிகொண்டுள்ளது. தாம் உரைத்த விருப்பமும் அதிவிரைவாக நிறைவேறும். வானர சிரேஷ்டரே, தம்மை இவ்விடம் கண்டு என் மனதில் குடிகொண்டிருந்த சஞ்சலங்கள் அனைத்தும் விலகின. மதுரமான குரலில் தாம் பாடிய கானம் என் செவிகளில் தேனாறாக பாய்ந்த என் மனதை குளிர்வித்தது. பல ஆண்டுகளாக நேராதாரம் இன்றி காய்ந்து போன விருட்சம் ஒன்று வான்மழையில் நனைந்ததாக உணர்கிறேன். இருப்பினும் நல்வார்த்தை கோரி தேனாறு பாய வைத்தவரே, ரகுநந்தரின் பக்தரே, தாம் யார் என்று உரைக்கவில்லையே. மாதா, நான் அஞ்சனை நந்தன் ஹனுமன்.
பிரபு ஸ்ரீராமரின் சேவகன். தாம் உள்ள ஸ்தலம் அறிய என் பிரபுவே என்னை அனுப்பி வைத்தார். அஞ்சனை நந்தரே, என்று என்னுடைய மன எண்ணமானது நிறைவேறியது. அதோடு இந்நிகழ்வில் சத்தியம் முறைந்துள்ளது. ஆழி சூழ்ந்த இந்த லங்கையில் என்னிடம் பல முறை மாயங்கள் நிகழ்த்தப்பட்டன. ஆகையால் ஹிருதயம் எவரையும் நம்ப மறுக்கின்றது. தாமே ரகுநந்தருடைய பக்தர் என்பதற்கும் அவரின் தூதுவர் என்பதற்கும் தம் கைவசம் இப்போது ஏதேனும் ஆதாரம் உள்ளதா? மாதா, உதிக்கவல்ல ஐயமே உதித்துள்ளது. புறப்படும் வேளை என் பிரபுவான ஸ்ரீராமரிடத்தில் இதையே நானும் வினவினேன். சீதா பிராட்டியார் நான் யார் என்பதை அறியாவிடில் நான் என் செய்வேன் என்றேன். சத்தியம் எவ்வாறு உணர்த்துவேன் என்று வினவினேன். நல்லது, அதற்கு பிரபு உரைத்தது என்ன? நீ சீதையை காணும் வேளை நீ யாரெனும் உண்மையை உரைக்க கூறுவாள். அச்சமயம் நீ என்னவளிடம் இதை கொடுக்க வேண்டும். எனது தூதுவனாய் செல்கின்ற உனது சத்தியத்தை இது உணர்த்தும். இந்த கனையாழி கண்டவுடன் என்னுடைய ஜானகி, நீ என் பக்தன் என்றறிவாள். இது கனையாழி அல்ல, என் இல்லாளோடு நான் கொண்ட பந்தம். இதன் மகத்துவத்தை என் சீதை நிச்சயம் அறிவாள். மாதா, என் பிரபு தம் சஞ்சலம் போக்க இக்கணையாழியை தந்துள்ளார். இனி தாம் கண்ணீர் வடிக்கலாகாது. ஆனந்தம் கொள்ள வேண்டும், தம் மனம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். பிரபு ஸ்ரீராமர் விரைந்து தம்மை மீட்க வருவார். ஹனுமான், உன் பராக்கிரமத்தாலும் சக்தியாலும் உன் புத்தி கூர்மையாலும் இவ்விடத்தை அடைந்து என்னுடைய சோகம் விளக்கினாய். எவ்வாறு உனக்கு நன்றி செலுத்துவேன் ஹனுமான்? நீ ஆற்றிய இந்த சகாயத்தை என் வாழ்வுள்ளவரை நான் மறவேன். அவ்வாறு உரைக்காதீர்கள் மாதா. தமக்கு சகாயம் புரிந்த ஹனுமான்
வாழ்வில் என்று புனிதத்துவம் பெற்றார். இந்த அற்புத திருப்பணியானது என் வாழ்வின் சௌபாகியம் எனவே கருதுகிறேன். மாதா, நானே நன்றியுரைக்க வேண்டும். தம் இருவருக்கும் இச்சகாயம் புரிய என் வாழ்வில் நல்வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றிகளை தெரிவிக்கின்றேன். ஹனுமான், ரகுநந்தர் நலம்தானே? அவர் ஆரோக்கியத்தில் குறை ஏதும் இல்லையே. பதிலுரைப்பாய் ஹனுமான், ஆர்வம் கொண்டுள்ளேன். என் ரகுநந்தருடைய நலன் பற்றி உரைப்பாயாக.